வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதல் அழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை பெய்யும். அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். இருக்க ஏ செருப்பு மிஸ் ஆயிடுச்சுடி. செருப்பு மிஸ் பண்ணிட்டியா? எங்கள் மனதில் உள்ள ரகசியத்தை. ஹலோ கண்டக்டர் அண்ணா, ஹலோ கண்டக்டர் அண்ணா, ஹலோ அண்ணா. அண்ணா பின்னால கூப்பிடுறாங்க பாருங்க. அட இருமா, உன்ன யாரோ பின்னாடி பேர சொல்றதே, ஏதாவது சீக்கிரம் கொடுத்துட்டல. வர இரு அண்ணா. என் செப்பல் மிஸ் ஆயிடுச்சு, வண்டி நிறுத்துங்க. கேக்கல, என் செப்பல் மிஸ் ஆயிடுச்சு. அவங்க செப்பல் மிஸ் ஆயிருச்சானா? என்னது செருப்பா? கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. போன ஸ்டாப்ல ஒரு செல்போன் போட்டு வண்டி நிப்பாட்டல. செருப்புக்கு நிப்பாட முடியுமா? வேலைய பாத்துக்கிட்டுமா அண்ணா? அது எங்க அப்பா வாங்கி கொடுத்த செப்பல் அண்ணா. என்னப்பா அண்ணா, அது அவங்க அப்பா வாங்கி கொடுத்த செருப்பா அண்ணா. டேய், அது புற என்ன கேக்கல? உனக்கு மட்டும் கட்ட கேக்குது. இல்லனா லிப் மூமெண்ட் வச்சு லிப். ஆமாண்டா, வண்டில ஏறினா பொண்ணுங்க லிப்ப பாருங்க, இப்ப பாருங்க, படுத்துறாதீங்க, விளங்கிருவீங்க. ப்ளீஸ் அண்ணா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்களே வண்டிய. அவள அவசரம்னா அடுத்த ஸ்டாப்ல வண்டி நிப்பாட்டுறேன், ஆர்டர் போய் எடுத்து வந்துரு. சரியா? ஓவரா பேசாதயா. அண்ணா வண்டி வண்டி ஓட்டுன. ஏது நீங்க டாக்டர் ஆனதா? சில டைம் உண்மை சொல்லுவேன். போராம்ல ஒரு சின்ன பிராக்சர் ஏற்பட்டிருக்கு. சின்ன பிராக்சர் தானா? ஏன் பெருசா எதிர்பார்த்தியோ? இல்ல, அவன் கத்தனை கத்த பார்த்தா அவன் கையை வெட்டிய திருப்பன்னு பார்த்தேன். அவன் ஓப்பனிங்ல ஓவர் பில்டப் பண்றானே. நான் வந்துட்டேன்ல, கண்ட்ரோல் பண்றேன். தம்பி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கட்டு போடுறேன். எண்ணி 30 நாள்ல சரியா போயிடும். 10 நாளைக்கு ஒரு கட்டுன்னு 3 கட்டு போடுறேன். ஐயோ பாத்து சார், 3வது கட்டு பிரிக்கிறப்ப சார் பாத்து சார் சரியா போயிடும். சாந்தி. எஸ் டாக்டர். சாந்தி சொல்லுங்க டாக்டர். இந்த பாடடைஞ்ச ஹாஸ்பிடல்ல இப்படி ஒரு நர்ஸா? தேங்க்ஸ் டாக்டர். பிராக்சர் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஒரு மாவு கட்டு போடுமா? ஓகே டாக்டர், போட்டுறேன். தம்பி நாயா சொல்லுங்க டாக்டர். இருக்கு, நீங்க என்ன வேணும்? நான் அவனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவன் என் சிசைபிள் தான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஃபீஸ் எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க. ஃபீஸா? இன்னைக்கு இந்த ஃபேஸ் வேல்யூ வெளியில தெரியறதுக்கு காரணமே இவங்க அம்மா வெத்தலசாமி தான். இன்னைக்கு டாக்டர் சத்தியமங்கலம் மகேந்திரன் தேடி எல்லாரும் ஓடி வராங்கன்னா அது காரணம் இந்த வெத்தலசாமி தான். உங்களோட தீவிர பக்தன் தான். இது நம்ம சிசையனோட அம்மா வச்சே. மலையாண்ட மகமாயி மஞ்ச மகம்
சோதனைய கக்கு கண்ணு, விவரத்தை நீ கொட்டு கண்ணு, சோதனைய தீர்க்க நானும் சொல்லு குடி கேளு கண்ணு. ஹலோ வணக்கம், வெற்றிலை சாமி நிலையம். ஒபாமாவே வரதா இருந்தாலும் இங்க அப்பாயின்மெண்ட் இஸ் மஸ்ட் சார், நோ விஐபி விவிஐபி. எங்க சாமிக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் சார். அஞ்சலி சாமி வரங்க. ஜெயில இருக்க புருஷனுக்கு பெயில் கிடைக்குமான்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோக்கன் நம்பர் 30, அவங்கள வர சொல்லு. ஐயா இவங்களுக்கு எப்படி வித்தியாசமா வெத்தலை சாமி பேர் வந்துச்சுங்க? எப்படி மானிட்டரோ இவங்களுக்கு வெத்தலை தான் மானிட்டர். இந்த வெத்தலையில வேர்ல்டே பாக்குறாங்கன்னா தெரிஞ்சுங்க. அதிகாலையில் சிரியாவில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட வெளிநாட்டவர்களில் ஒருவர் கடலூரைச் சேர்ந்த திரு மோகன்ராம். இவர் கடந்த 9 ஆண்டுகளாக சிரியாவில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு பாரதி என்ற மனைவி, சந்தியா என்கிற ஒரு மகளும் உள்ளனர். இதுவரை சிரியாவில் தீவிரவாதிகளால் 60க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர் கடத்தப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர்களில் ஒருவர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட மோகன்ராஜ் உள்ளிட்ட அனைவரும் உயிருடன் உள்ளனரா அல்லது வழக்கம் போல் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டனரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. أن تأكد من الرقم الصحيح. வணக்கம் சார். சார் 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 ஒரே கேள்வி சார். சார் சார் வெயிட் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். Our Ministry for External Affairs is talking to the embassy in Syria and our government is taking all the necessary actions. We will take care of you. சந்தியா மோகன் ராஜோட டாட்டர். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. Your dad will be back soon. Please sir, help பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஃபேமிலிக்கு என்னோட எல்லா சப்போர்ட்டையும் கூட இருந்து பண்ணுங்க. அவங்க அப்பா வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஓகே சார். ஓகே. வரேமா. Thank you so much. சார் 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 வெயிட் வெயிட். சார் இன்ஜினியர் மோகன்ராஜ் உரோட இருக்காரா இல்லையா சார்? இதுக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கு? இந்திய கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுது? கடந்து நிஜமாலுமே தீவிரவாதிகள் தான, அவங்க எந்த ஏகத்தை சேர்ந்தவங்க சார்? சார் இதுவரைக்கும் தீவிரவாதிங்க கடத்துன யாரையுமே உயிரோட விட்டது இல்ல. மோகன்ராஜ் அது தப்பு வர சார்? சார் மோகன்ராஜ் ஃபேமிலிக்கு என்ன பாதுகாப்பு சார்? இன்ஜினியர் மோகன்ராஜை பத்திரமா இந்தியா கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளையும் அரசாங்கம் செஞ்சுகிட்டு இருக்கு. அது வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியா இருக்க. என் ஹஸ்பண்ட் 9 வருஷமா சிரியால ஒர்க் பண்றாரு. ரொம்ப நல்லவர். என் மேலயும் என் பொண்ணு மேலயும் அளவு கடந்த பாசம் வச்சிருக்காரு. இப்ப கூட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு தான் போனாரு. அஞ்சலி தம்பி எனக்காக ஒரு இன்டர்வியூ. ஒரு ஒரு சேனலுக்கு ஒரு ஒரு முறை அழுதுட்டு இருக்க முடியுமா? நீ லேட்டா வந்து அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? பாரதி பொண்ணை கூட்டு உள்ள போமா. தம்பி கொஞ்சம் வா, நீங்களே உள்ள போங்க. சொல்லுங்கம்மா. தம்பி நான் பக்கத்து வீடு தான். சரிங்கம்மா. மோகன்ராஜ் சார் பத்தி நல்லாவே தெரியும். சரி. அவருக்கு எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு. ஓ. நான் வேணா அவரை பத்தி இன்டர்வியூ கொடுக்கட்டுமா? ஏமா நீ மேக்கப் போட்டதுனால நான் உன்ன இன்டர்வியூ எடுக்கணுமா? உன் புருஷன் தொலைஞ்சா சொல்லு, அப்ப வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன். ஆளும் மேக்கப்பும் இதுல சென்ட் வேற. ஹலோ சார். சார் நான் இந்த மோகன்ராஜ் இல்லை சார், அவங்க வீட்டுக்கு சார் வந்திருக்கேன். அவங்க வீடு பூட்டி இருக்குங்க சார். ஆமாங்க சார். அந்த வெத்தலை சமயமான ஒருத்தவங்க குறி சொல்லுவாங்களே சார், அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போல ஃபேமிலியோட.
அப்பாவை தீவிரவாதிகள் கடத்தின அதே நாள் அதே நேரத்தில் உனக்கு ஒரு சிம்டம் காமிச்சிருக்கணுமே. தெரியலம்மா. நல்லா யோசிச்சு பார். பஸ்ல செருப்பு விட்டுட்டேன். எத்தனை மணிக்கு? 8:50 பஸ்ல. உங்க அப்பா எத்தனை மணிக்கு கடத்துனாங்க? ஆல்மோஸ்ட் சேம் டைம் மா. அப்புறம் இல்லன்னு சொன்னே. ஏஞ்சல் மிஸ் ஆனதுக்கும் அங்க எங்க அப்பாவை கிட்னாப் பண்ணதுக்கும் என்ன சாமி சம்பந்தம் இருக்கு? சம்பந்தம் இருக்கு. இந்த உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஒரு பெரிய விஷயத்துக்கும் வேற எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு. அது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. ஆமா சாமி, ஆளாளுக்கு என்னென்னமோ சொல்றாங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. எங்க அப்பா உயிரோடு தானே இருக்காரு. என்ன படிக்கிற? அவங்க அப்பா அண்ணா அவளுக்கு ரொம்ப உயிர். அவரும் அப்படிதான். ஒரு செருப்பு தொலைஞ்சிருச்சு, இன்னொன்னு அத அப்பவே பஸ்லயே விட்டுட்டேன். அங்கதான் தப்பு பண்ணிட்டேன். அது யார் வாங்கி கொடுத்தது? அப்பாதான். உங்க அப்பாக்கு வந்த கண்டத்தை அந்த செருப்பு தான் தடுத்துச்சு. புரியலமா? அந்த செருப்பை நீ திரும்பவும் பார்க்கணும். அது எப்படி? அது மிஸ் பண்ணியே 4 நாள் ஆச்சு. அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். அந்த செருப்பை உன் கண்ணுல காட்ட வேண்டியது என்னோட வேலை, சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒன்னு செய்யணும். சொல்லுங்க சாமி. 7 நாளைக்கு 7 பேருக்கு தயிர் சாதம் கொடுக்கணும். முக்கியமா அந்த 7 பேருமே ஹேண்டிகேப்டா இருக்கணும். சரிமா. சமைக்க தெரியும்ல? செய்வேன். அத உன் கையால செஞ்சு கொடுக்கணும். நான் சொன்னபடி இந்த 7 நாள் பரிகாரம் பண்ணிட்டு நீ என்ன வந்து பாரு. அதுக்குள்ள உங்க அப்பாவை பத்தி ஒரு நல்ல மெசேஜ் வரும். நேர்லயோ அல்லது வேற ஏதாவது வகையிலயோ நீ அந்த செருப்பை பாக்குறப்போ உங்க அப்பாவையே பார்க்க போறேன்னு அர்த்தம். அந்த செருப்பு உனக்கு திரும்ப கிடைச்சிட்டா உங்க அப்பா வந்துடுவார். ஐயோ, அம்மா சொன்னது நம்பி சந்தியா செருப்பு தேட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி கூட்டிட்டு இருக்கோம். ஒரு லேடி செருப்புங்கயா, ரோஸ் கலர்ல இருக்கும். இந்த வாரெல்லாம் கூட வளை தொலைஞ்சிருக்கும் பாத்தீங்களா? தம்பி, பஸ் கிளீன் பண்றப்போ சில சமயம் பாசஞ்சர்ஸும் கிடைக்கும். காலி பர்சா மேனேஜர் குடுத்துருவேன். காசு உள்ள பர்சா தான் என் முன்னாடி குடுத்துருவேன். இது ஒத்த செருப்பு, அதை வாரி குப்பையில போட்டப்பா. அந்த குப்பை தொட்டி எங்கேயா இருக்கு? குப்பை தொட்டி அங்கேயேதான் இருக்கு. ஆனா தினம் குப்பை அழிக்கிறான்ல. தம்பி தம்பி சொல்லுவயா, குப்பை தொட்டிக்கு தானே போற நீ? அப்படியே இந்த குப்பையில போட்டுரு. வெத்தலசாமி வீட்டுல இருந்து பேசுறோம்.
போறீங்களாமே? ஆமா சாமிதா சொன்னாங்க, அதனால போனேன். இல்ல நீங்க செருப்பு தேடி போக வேணாமா? அதுவா உங்க கண்ணுல தென்படுமா? ஓ அப்படியா? எங்க அப்பா பத்தி ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கவலைப்படாம இருக்க சொன்னாங்க. நீங்க யாரு? நான் சாமியோட டிவோட்டி தான். அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? ஆனா நீங்க இனிமே செருப்பு தேடி போகவே வேணாமா? சரிங்க நான் போகல, ஆனா சாமி கிட்ட சொல்லுங்க, நான் அவங்களதான் நம்பியிருக்கேன். பிளீஸ்ங்க. பாய். பெருமக்களே வணக்கம். அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர்தல் வரும். அந்த தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேட்பாளர் உங்க தொகுதிக்கு வருவான். ஆனா இந்த சொல்வாக்கு சேகர் வாங்கயா. மீடியா மன்னர்களே, நான் வருந்தி வருந்தி கூப்பிட்டாலும் வரமாட்டீங்க, இப்ப நான் தானா வந்திருக்கீங்க, வேற எங்கேயும் நியூஸ் கிடைக்கலையா? நாட்டில் நிறைய அரசியல் வியாதிகள் இருக்கிறார்கள், ஆனால் நான் நேர்மையான அரசியல்வாதி, தூய்மையான அரசியல்வாதி. எனக்கு குடும்பம் கிடையாது, ஆனா ரேஷன் கார்டு இருக்குது. என்கிட்ட கேஸ் கனெக்ஷன் இருக்குது, ஆனா மானியம் வாங்க மாட்டேன். என்கிட்ட பிளாக் மணி இல்ல, ஆனா பேங்க்ல நிறைய பணம் இருக்கு. கள்ள ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன். ஏய் மஞ்ச சட்டை, என்ன தலையில அடிச்சுக்கிற? வரத்தனமா இருக்கா என் பேச்சு? ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தாண்டா முட்டாளு. நான் அறிவாளிடா. சங்கரே என் பேர்ல தான்டா பணம் எடுத்தாரு. ஐ அம் எ ஜென்டில்மேன். நீங்களா என்ன எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் நான் உங்களை விட போறது இல்ல. தெரு தெருவா சுத்துவேன், தப்பு பண்றவங்க மூஞ்சில துப்புவேன். இங்க சம்பளம் வரைக்கும் நான் ஓட்டு கேட்டு. பொங்கல் அதுமா புது துணி போடல, சாமிக்கும் இல்ல, சாப்பிடவும் இல்ல, எங்க இருக்க நீ? வரம்மா வரம்மா வைமா. ஏண்டா கை உடஞ்சிருக்கு, வீட்டுல இருக்க மாட்டியா? சீக்கிரம் வா, தெரிஞ்சவங்களை பார்க்கலான்னு வந்தம்மா. ஒரு முறை கூட டெபாசிட் வாங்காத அரசியல் கோமாளி என அழைக்கப்படும் கடலூரை சேர்ந்த சொல்வாக்கு சேகர் பரப்புரையின் போது மர்ம நபரால் செருப்பால் தாக்கப்பட்டார். அவர் தாக்கப்பட்ட அந்த பிரத்யேக காட்சியை இப்போது காணலாம். ஒரு நிமிஷம் போன் வை வர்றேன். எவங்கிட்டயா ஒரு நாள் செருப்படி வாங்கன்னு நினைச்சேன், கரெக்டா வாங்கிட்டான். பொம்பளை செருப்போட அடி வாங்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேட்டி கொடுக்குறான் பாரு. இவெல்லாம் ஒரு அரசியல்வாதி. இத பாரு, நல்லா பாத்துக்க. ரோஸ் கலர் லேடி செருப்பால என்ன அடிச்சது யார் அப்படின்னு சொல்றேன். என் முன்னால வந்து நின்னு என்ன கத்தியால குத்துறவனை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா பின்னாடி இருந்து என்ன செருப்பால, அதுவும் ஒரு பொம்பளை செருப்பால என்ன அடிச்சவனை கண்டுபிடிச்சி அவன் கைய நான் வெட்டு வேண்டா. இது இந்த சொல்வாக்கு சேகர் மேல சத்தியண்டா. அண்ணா அண்ணா, அந்த செருப்பால் அடி வாங்கினாரு டிவில, அவர் வீடு எங்க இருக்கு? வெட்டில இருக்குப்பா. என்ன வேணும்? கொஞ்சம் அர்ஜென்ட், தலைவரை பாக்கணும். அர்ஜென்ட்டோ ஆர்னரியோ, தலைவரை இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு வா. ஏன்னா அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போயிருக்காரு, நாளைக்கு வா. நாளைக்கு தானா? ஆமா. யார் நீ, என்ன விஷயம்? இல்லை நான் செருப்பால் அடிச்ச மேட்டரா தலைவரை பார்க்கணும்னா. செருப்பால் அடிச்ச மேட்டரா? வசம தானே வந்து சீக்கிரம். என்னண்ணா முணங்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, காலையில வந்துரு, தலைவர்கிட்ட சொல்லி ரெடியா இருக்க சொல்றேன். ஓகே, நான் காலையில வந்துடுறேன். வந்துடுறப்பா, வராம வந்துடாத. நீ மறந்தாம சொல்லிடுறீங்க. சரிப்பா சரிப்பா, நாளைக்கு வா, ஆனா திருப்பி போக மாட்டேன்.